குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசிரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 12 ஏப்ரல் 2021. இன்றைய ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், உத்தராயணம், சிசிர ரிது, பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12 ஏப்ரல் 2021. இன்று அமாவாசை, காலையில் 8:05 வரைக்கும் இருக்குது. அதன்பின் பிரதமை. ரேவதி நட்சத்திரம் காலையில் 11:54 வரைக்கும் இருக்குது. அதன்பின் அஸ்வினி நட்சத்திர யோகம் நல்லா இருக்குது. ஆனாலும் இங்கே இந்த பாட்டியமையாக இருக்கிறதுனால முடிந்தவரை சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த பிரதமையை பற்றி பேசும்போது, அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமையை நம்ம எந்த காலத்திலும் எதற்குமே எடுத்துக்கொண்டதே கிடையாது. கிருஷ்ண பிரதமை எடுத்துக்கலாம், பௌர்ணமிக்கு மறுநாள். ஆக்சுவலாக பிரதமையில் எதையுமே செய்யக்கூடாது, இருந்தாலும் இதை விட அது ஓரளவு பரவாயில்ல. அதாவது வளர்விரை பிரதமையை விட தேய்விரை பிரதமை ஓரளவு 1% எடுத்துக்கோ. உதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பத்திரிகை அடிக்க கொடுத்துருக்கோம், அதை வாங்கணும் அப்படின்னா அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் வாங்கிக்கலாம். ஒரு திருமாங்கல்யம் நாம் செய்ய கொடுத்துருக்கோம், நாள் கொடுக்கறது நல்ல நாள் பார்த்து கொடுத்துருப்போம், வாங்கிறது வாங்க வேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் நாள் எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னா அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான தீராது அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் பௌர்ணமிக்கு மறுநாள் இருக்கக்கூடிய பிரதமை எடுத்துக்கலாம். ஆனால் வளர்பிறை பிரதமை, அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை நம்ம எதுக்குமே எடுத்துட்டதே கிடையாது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடாது, எண்ணெய் தேக்கி குடிக்கக்கூடாது, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பொருத்தங்கள் பார்க்கக்கூட கூடாது, அடுத்தது நாள் குடிக்கக்கூடாது, நிச்சயம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. ஸோ சுப நிகழ்ச்சிகளை பொதுவாக இந்த பாட்டியம் மேலே நாம் செய்யறது இல்லை. லைஃப்பில் நாம் எதெல்லாம் திரும்ப செய்வோமோ அதெல்லாம் இதில் செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு கல்வி சேரணும், புதுசாக ஒரு படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு சேரணும்னா அது வந்து இந்த பாட்டியம் மேலே பண்ணிக்கலாம். இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் புதன் சுக்கரன், ரிஷப ராசியில் செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் அதிசாரம் பெற்ற குரு, மீன ராசியில் சூரியன் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று காலை 11:54 மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியில் ஒரு மிகப்பெரிய கிரக கூட்டணி ஒன்று உருவாகிறது. புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும், புத்தி கூர்மை புத்தி தெளிவு உங்களுக்கு ஏற்படும், வாழ்க்கை துணை மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிக்கலின்றி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை, சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். 3 மனிதர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேங்கி கிடந்த காரியம் நினைத்து மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, நீலம், வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். அரசாங்க வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும்.
அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் நீங்கி எந்த ஒரு விஷயத்திலும் காரியங்கள் ஜெயமாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் தாய்வழி உறவினர்களிடம் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியை 2 முக்கியமான கிரகங்கள் செவ்வாய் பார்க்குற குரு பார்த்துற ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காரியங்கள் இன்று நடக்கும். ராசிநாதன் மறைஞ்சிட்டாரே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறைந்தாலும் அவருடைய பாதசார சஞ்சாரத்தின் மூலம் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். வாக்கு வன்மை அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை சிவப்பு. கன்னியாராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். அதே வேளையில் சந்திராஷ்டமம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தொடங்கிறது. கொஞ்சம் முன் யோசனையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கணும்னா நிதானம் பொறுமை மிக மிக அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான இனம் சிவப்பு மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியை 4 கிரகங்களுடைய பார்வை, சந்திரன் புதன் சுக்கிரன் குரு பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். மதி நுணுக்கம் புத்தி சாதுரியம் உங்களுக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத கோபம் இதெல்லாம் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஓரளவு ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 7, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை குலதெய்வத்தின் கிருபையாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலும் பலவிதமான யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், நடக்கும். பலவிதமான முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் நேற்றுக்கு தான் சுக்கரன் மாறியிருக்கார். ஒரு யோகாதிபதி மகர ராசிக்கு அந்த யோகம் முழுமையான அளவில் உங்களுக்கு வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன சேர்க்கை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3 மனிதர்களால் நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியில் சூரியன் இருப்பது மிகவும் சிறப்பு. ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று மதிய வேளையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபலன்களில் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.